பாபா தனது பக்தர்களுக்கு ஒரு அருமையான கடிதத்தை எழுதியிருக்கிறார். அக்கடிதத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும்போது உங்கள் மனதில் எப்பேற்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், பிரச்சனைகளில் நீங்கள் மூழ்கி தவித்தாலும், அதையெல்லாம் விட்டு ஒரு நொடியில் நீங்கள் வெளியில் வந்துவிட முடியும். வாழ்க்கையை ஒரு அழகான கண்ணோட்டத்துடன் நீங்கள் பார்க்க முடியும். நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார் இந்த கடிதத்தில் சாயப்பா. இந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறார் நம் அனைவருக்கும் என்று நாம் பார்ப்போம். இந்த கடிதத்தை வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சாய்பாபா தனிப்பட்ட முறையில் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் கடிதத்தை வாசிக்கப் போகும் நீங்கள் அதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். அவரை நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதோ சாயப்பா உங்களுக்கு எழுதிய கடிதம். பக்தர்களுக்கு சாய்பாபா சொல்வது ஒன்றுதான், நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். உன் நினைவில் குவிந்துள்ள குப்பை கூலங்களையும் நாற்றங்களையும் முதலில் நீ அகற்றிவிடு. மனதை தூய்மையாகவும் ஒருநிலைப்படுத்தவும் கற்றுக்கொண்டால்தான் உன்னால் தடைகளை தகர்த்து சாதனை படைக்க முடியும். நீ செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யாமல் எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வருங்காலம் இதைவிட மோசமானதாக அமைந்துவிடும். அதிகம் பேசுவதை தவிர்த்துவிடு. செயலில் ஈடுபட்டு உன் திறமையை வெளிப்படுத்து. 1000 சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்ட நேர்த்தியான ஒரே ஒரு செயல் புரிவதுதான் மிக சிறந்ததானது. சில தருணங்களில் மௌனம் வாழ்க்கைக்கும் மனதிற்கும் தேவைப்படும் ஓர் அருமையான மருந்தாக மாறிவிடுகிறது. அதற்காக நீ பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருக்காதே. பேச வேண்டிய இடம் எது, மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் எது என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னுடைய கோபம், விரக்தி, ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக இவ்வுலகில் உள்ள எந்த உயிருக்கும் நீ தீமை இழைத்து விடாதே. எந்த ஒரு உயிருக்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பும். அதேபோல் எந்த ஒரு உயிருக்கும் நீ செய்யும் தீமை உன் வாழ்வில் உனக்கானதாகவே திரும்பி உன்னிடமே வந்து சேரும். உனக்கான தீமையாகவே அது மாறிவிடும். கவலைப்படாதே, தற்பொழுது நீ அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். நீ ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்கப் போகிறேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. மீதியை உன் அப்பாவாகிய நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதே நடக்கும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் ஆசைக்குரிய பிள்ளை நீ. இப்படிக்கு உனக்கு ஜெயம் தரும் உன் அப்பா சாய்பாபா. ஓம் சாய்ராம்.